ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஆலு பரோட்டா. பார்க்க போகிறோம் கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி அதை நான் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப சூப்பரான இந்த ஆலு பரோட்டா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனையும் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெண்டுக்குமே வந்து இந்த ஆலு பரோட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஆலு பரோட்டாக்கு வந்து சைடிஷ் கூட எதுவுமே தேவைப்படாது. ஏதாவது கெச்சப் அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம். பார்த்திங்களா, நம்மளோட சூப்பரான ஆலு பரோட்டா. இப்போ அது செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு தான் பண்ண போகிறேன். மாவு நார்மலாக நம்ம பிசைமுள்ள சப்பாத்திக்கு அது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு, இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் மசிச்சு ரெடியாக இருக்கு. இப்போ ஸ்டஃபிங்க்கு என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அது கூடவே வெங்காயம், பெரிய வெங்காயம் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், மசாலாவுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம். ஸோ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சிங்க அப்படின்னா தண்ணியே வந்து இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேன் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நெய் வேணும்னா நெய் சேர்க்கலாம், இல்லைன்னா வந்து நார்மல் ஆயிலே சேர்த்துக்கலாம். கோதுமை மாவை பெரிய உருண்டையாக நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கட்டவரல் வச்சு சென்டரில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு சென்டரில் நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அந்த இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸ்டஃபிங் வச்சு முடித்ததுக்கப்புறமா வெளியில் இருக்கிற அந்த போர்ஷனில் இருக்கிற மாவை வந்து லூஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துட்டு நல்லா நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். பரோட்டாவுக்கு நமக்கு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக நம்ம கோதுமை மாவில் தொட்டுட்டு இந்த மாவு தேய்க்கும் பொழுது சென்டர்லேருந்து கீழே கூட இழுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ பேனில் வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நெய் தேவைப்பட்டது அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கிடலாம். நெய் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடு ஆகட்டும். இந்த டைமில் வந்து பேலன்ஸ் இருக்கிறதுலையும் நம்ம ஸ்டஃபிங்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். பேன் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை அதில் போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆன உடனே இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். கோதுமை மாவும் ஸ்டஃபிங்கும் ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் டைமில் அவசரம் இல்லாமல் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை ரொம்ப சிம்பிளானது, நல்ல டேஸ்டி கூட இது சூப்பராக இருக்கும். ஒரு சைடே இப்போ குக் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி விட்டுட்டு தேவைப்பட்டது அப்படின்னா ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடலாம். இல்லைன்னா ஏற்கனவே பேனில் இருக்கிற ஆயிலே வந்து போதுமானதாக இருக்கும். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிக்கலாம். பரோட்டா வந்து அதுக்கு மாவு நம்ம எடுத்துருக்கிறது கொஞ்சம் பெரிய உருண்டையை எடுத்துருக்கிறதுனால நல்லா வந்து மாவு வேகணும். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லாவே வந்து திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆலு பரோட்டாவுக்கு சைடிஷ் பார்த்திங்க அப்படின்னா கெச்சப் யூஸ் பண்ணலாம், தேங்காய் சட்னி யூஸ் பண்ணலாம், அது கூட வந்து தயிர் வெங்காயமும் வந்து இதுக்கு சூப்பராக இருக்கும். பரோட்டா ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணிட்டோம் இப்போ. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். பார்த்திங்களா, நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். டிஃபன் பாக்ஸுக்கு கூட நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு, லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்குமே வந்து இந்த ஆலு பரோட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, நம்மளோட ஆலு பரோட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த ஆலு பரோட்டாவுக்கு நான் சைடிஷாக எடுத்துருக்கிறது கெச்சப் எடுத்துருக்குறேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஆலு பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த ஆலு பரோட்டா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன், இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.